இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ தமிழ்நாடு பகுதி இங்கே ஆட்டோ சர்வே என்ற தலைப்பிலே 3 நாள் கண்காட்சியை துவங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120 ஸ்டால்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தியாவின் தலை சிறந்த மோட்டார் வாகன தொழிலிலே செயல்படுகின்ற நிறுவனங்கள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த ஆட்டோமொபைல் தொழில் மூலமாக இன்னும் தமிழகத்தில் கூடுதல் நிதி வருவதற்கும் இங்கே புதிய தொழில்கள் துவங்குவதற்குமான ஒரு முன்னேற்பாடாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே காலையிலே துவக்க நிகழ்ச்சியிலே தமிழகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களுடைய சார்பாக பலரும் இன்றைக்கு கலந்து கொண்டு தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த புதிய தொழில்கள் குறித்து இந்த கண்காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் தொழில்நுட்பத்தினுடைய உற்பத்தியிலே 35% தமிழகத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் கூடுதலாக தமிழகத்தை இந்தியாவினுடைய தலைசிறந்த ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப தலைநகரமாக உயர்த்துகின்ற அளவிற்கு இந்த கண்காட்சி அமையும். இவங்களால தமிழக அரசுக்கு சப்போர்ட் என்ன மாதிரி இருந்துகிட்டு ஒரு ஆண்டுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் இருக்குது? ஆனால் புதிய தொழில்நுட்பங்களை இங்கே என்ன வகையில் புகுத்தலாம், எந்த வகையில் நம் தமிழகத்தில் புதிய தொழில்கள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் காலையிலே கூட அவர்களோடு விவாதித்த பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இயங்குகின்ற வாகனங்கள் எல்லாம் டீசல் இயங்குகின்ற வாகனங்களை அடுத்த கட்டமாக மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்கள் ஹைட்ரஜனை கொண்டு இயங்குகின்ற வாகனங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பது குறித்து வாதித்திருக்கின்றோம். அது குறித்தெல்லாம் அவர்கள் நம்முடைய தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக இதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு இது வாய்ப்பாக அமையும். இல்லை, ஏற்கனவே 500 பேருந்துகள் மின்சாரத்தில் இயங்குகின்ற பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதற்கட்டமாக 100 பேருந்துகளுக்கான டெண்டர் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக 400 பேருந்துகள் வாங்குவதற்கான அந்த டெண்டரும் நடைமுறைக்கு வரும். அதே போன்ற அடுத்த கட்ட தொழில்நுட்ப நகர்வுக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள். சரி, இப்போ பருவமழை நேரமும் இருக்குது, இப்போ இன்னும் 3 நாள் தீவிரமாக இருக்குது. கடந்த வாரம் இருக்கும்போதே வந்து சென்னையில் பல பேருந்து பணிமனையில் மழை தண்ணி தேங்கி, குறிப்பாக மந்தவெளி, மடப்பழனி, டிநகர், இங்கே நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கோம்? பல இடம் தாழ்வாக இருக்குது. அதாவது எல்லாம் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பணிமனைகள், இவற்றையெல்லாம் புதிதாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக 16 பணிமனைகளை தனியார் பங்களிப்போடு இன்னும் அதனுடைய நிலையை உயர்த்தி பல்வேறு விதத்தில் பயன்படுவதற்கும் அதன் மூலமாக அரசுக்கு வருவாய் வருவதற்குமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வருகின்ற போது இந்த பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்படும். 21,000 பேருந்துகள் இருக்கின்றன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்கப்படவில்லை. எனவே பழைய பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழல் இருந்தாலும் கடந்த வாரத்திலே 1 பேருந்து மாத்திரம் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த பேருந்தும் பணிமனையில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே கண்காணித்து அதை சீர் செய்வதற்கு நிறுத்தியிருந்தார்கள். ஏற்கனவே அங்கே டியூட்டியில் இருந்த டிரைவர் பணிக்கு வந்தபொழுது அந்த பேருந்து சீர் செய்வதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அறியாமல் அவர் அந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். அதன் மீது அவர் மீதும் அந்த பணிமனை மேலாளர் மீதும் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அதுபோன்ற நடவடிக்கை வராமல் இருப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இளம்பாக்கம் பேருந்து நிலையம் பொங்கல் பயன்பாட்டுக்கு பொதுமக்களுக்கு தீபாவளி, அது சிஎம்டியுடைய இதில் உள்ளது. இருந்தாலும் அது விரைவில் நடவடிக்கை வருவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த அமைச்சர் அவர்களும் அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.